அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இதுவரை நம்ம மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு சிறப்பான நூலை பற்றி பார்த்து வந்துட்டுருக்குறோம். ஸோ முதல்ல மருத்துவ ஜோதிடத்தை பற்றி எழுதுவதற்கு மிகவும் ஒரு துணிச்சலும் தைரியமும் ஆழ்ந்த நுணுக்கங்களும் தேவை. ஸோ மருத்துவம் என்பது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, அதை நம்ம வந்து எப்படி வேணாலும் கையாள முடியாது. ஸோ அந்த அளவிற்கு ஆழமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே எழுத முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை இந்த புத்தகத்தில் உள்ளடக்கியிருப்பது தான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. மருத்துவத்தில் இப்படிப்பட்ட புத்தகமே வரவில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான புத்தகமாக அமைந்திருக்கிறது. இதுவரை நம்ம பார்த்தது போன வீடியோவில் ஆரம்பம், அதாவது ஆரம்பம் என்பது தான் நோய் ஸ்தானம். ஸோ ஒரு 12 பாவத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு காரகம் இருக்குது. அப்போ நோய் என்ற காரகத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து 6வது பாவம், அதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கவிருப்பது அந்த நோய் ஸ்தானமான ஆறாம் பாவத்துக்கே நோய் என்ற பெயர் இல்லை. நம்மளுடைய சார ஜோதிட விதி என்னென்னா, ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக அல்லது ஒரு பாவம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் தான் அந்த கொடுப்பினையை தீர்மானிக்கும். ஸோ அந்த வகையில் ஆறாம் பாவம் என்ற நோய் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 1-12 பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆறாம் பாவம் 1ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால், ஆறாம் பாவம் என்பது என்ன? நோய் ஸ்தானம். ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிலிருந்து எண்ணி வரக்கூடிய 8வது பாவம் என்பது அந்த குறிப்பிட்ட பாவத்தை எதிர்மறையாக செயல்படுத்தும். 8ஆம் பாவம் என்பதே எதிர்மறை. இப்போ 1ஆம் பாவத்திற்கு 8 என்கிறது அந்த ஜாதகரை எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும், எதிர்மறையாக அவருடைய சுய அறிவையும் செயல்திறனையும் எதிர்மறையாக சிந்திக்க வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, இந்த ஆறாம் பாவம் நோயினா அது தொடர்பு கொண்ட பாவங்கள் 1ஆக இருக்கும்போது 6லிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அது 1ஆவது பாவம் 8ஆவது பாவமாக வரும். 6ஆவது பாவத்தின் காரகம் நோய், 1ஆவது பாவத்தின் காரகம் எதிர்ப்பு திறன் சுய அறிவு. அப்போது ஆறாம் பாவம் என்ற இந்த நோய் ஸ்தானத்தை எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடிய பாவமாக லக்ன பாவம் அமைவதே நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பிறகு எளிமையாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. இயற்கையாகவே லக்ன பாவத்தில் தான் ஒரு நோயினை எதிர்க்கும் ஆற்றல் இருக்குது, சுய அறிவு இருக்குது. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை மூளையால் மட்டும்தான் உணர்ந்து அந்த எதிர்ப்பு திறனை அழிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை பெற்றிருப்பதால் இயல்பாகவே பாருங்கள், ஆறாம் பாவத்தை 1ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் அந்த நோய் கிருமிகளை அழித்து நோய் எதிர்ப்பு திறனை கூட்டக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ ஆறாம் பாவம் என்பது இங்கே நோய் கிருமிகள், லக்ன பாவம் என்பது சுய அறிவு நோய் எதிர்ப்பு திறன். இதை வந்து இந்த சுய அறிவை கொண்டு நோய் கிருமிகளை எதிர்மறையாக செயல்படுத்தி அதை அழிக்கக்கூடிய வல்லமையை பெற்றதாக அமையும். ஸோ ஆறாம் பாவம் 1ஆம் பாவ தொடர்பு என்பது இந்த மருத்துவ ஜோதிடத்தில் நோய் கிருமிகளை கண்டறியும் அறிவு அப்படின்னும், நோய் கிருமிகளை கண்டறிந்த பின் அவற்றை உடலிலிருந்து வெளியேற்ற மூளை எடுக்கும் நடவடிக்கை என்றும் கூறலாம். சுருக்கமாக இந்த 1ஆம் பாவத்தை மருத்துவ ஜோதிடத்தில் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, நோய் எதிர்க்கும் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் ஆறாம் பாவம் 1ஆம் பாவ தொடர்பு பெற்றது அப்படின்னா, நோய் வருவதற்கு முன்பே இயற்கையாகவே உடல் தன்னை அந்த நோய்க்கு எதிராக நம்ம உடல் வந்து நோயை வந்து அழிக்கக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளும் தன்மையை குறிக்கிறதுங்கிறது தான் இந்த ஆறாம் பாவம் 1ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டார். எவ்வளோ வந்து சிறப்பான ஒரு கருத்துக்கள் பாருங்கள். ஸோ ஒவ்வொருவரும் இதை நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மருத்துவ ஜோதிடம் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்த முடியும், ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்தாலே இவருக்கு இந்த பிரச்சனைகள் வரும் வராது இந்த மாதிரிலாம் நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது ஆறாம் பாவத்தின் 2ஆம் பாவ தொடர்பு. இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவம், இது ஆறாம் பாவத்திற்கு மிக சாதகமான ஒரு பாவமாக அமைவது உங்களுக்கு புரியும். ஸோ 2ஆம் பாவம் என்பது ஆறாம் பாவத்திற்கு ஒரு சாதகமான அமைப்பு, அதே நேரத்தில் 2ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு ஒரு நடுநிலையான பாவம், ரொம்ப தீமை செய்யக்கூடிய பாவம் அல்ல. எனவே இந்த 6ஆம் பாவத்தின் 2ஆம் பாவ தொடர்பு மூலம் நோய் கிருமிகளால் உடலுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ நான் கொடுக்குற குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன குறிப்புகள் தான். அந்த 6ஆம் பாவம் 2ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக அந்த புத்தகத்தில் இருக்குது. அது இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். பொதுவாகவே 3ஆம் பாவம் என்பது பயணம் அல்லது இடமாற்றம். இந்த 3ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமான இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா, 6ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவ தொடர்பு நோய் கிருமி ஒரு உறுப்பிலிருந்து வேறொரு உறுப்பிற்கு இடப்பெயர்ச்சி ஆவதை தடுக்கிறது. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே இடத்துல ஒரு நோய் கிருமிகள் இருந்துச்சுன்னா அங்கே பிரச்சனைகள் அதிகமாகிடும். ஆனால் 3ஆம் பாவமாக இருந்தால் அது மாறிக்கிட்டே போயிடும். ஆனால் இந்த 2ஆம் பாவம் என்னாகும், பெருசாக லக்னத்துக்கு தீமை கொடுக்காது, ஆனால் நோய் கிருமிகள் ஒரே இடத்துல தங்கிட்டு ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அது அடுத்தடுத்து வளரத்துக்கு ஒரு கெட்ட தசைகளோ புத்திகளோ வளரும்போது மாறும்போது அது வளரத்துக்கு காரணமாக அமையும்.
அப்போ மூணாம் பாவங்கிற அந்த ஓட்டம் இருந்தால்தான் எதுவுமே ஒரு இடத்துல நிலையாக நின்று நமக்கு ஒரு நோயை கொடுக்காது. ஸோ இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்த ஓட்டத்தை தடுக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறாமல் இந்த ரெண்டாம் பாவம் தடுக்கும். ஏன்னா லக்னத்திற்கு வந்து அது ரொம்ப ஒரு கெட்ட பாவம் அல்ல, நடுநிலையான ஒரு பாவமாகவே இந்த ரெண்டாம் பாவத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் அகம் சார்ந்த பாவத்தை பெரிய அளவில் பிரச்சனையில் கொண்டு போய் வைக்காது. ஸோ ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தாக்கத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தின் மூணாம் பாவ தொடர்பு. இந்த மூணாம் பாவம் என்பது லக்னத்தினுடைய அடுத்த பரிணாமம். அதே மாதிரி ஒவ்வொரு நோய் கிருமிகளையும் இடமாற்றம் பரிமாற்றம் செய்கிறதும் ஒரே இடத்துல நிலையாக இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான இந்த மூணாம் பாவம் மருத்துவ ஜோதிடத்தில் மிக முக்கிய பங்கை வகிக்கும். இந்த ஆறாம் பாவத்தின் மூணாம் பாவ தொடர்பு அப்படிங்கிறது லக்னத்திற்கு மிக மிக சாதகமான பாவம். அதே மாதிரி ஆறிலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பாவம் பத்தாவது பாவமாக வரும். அப்போ ஆறாம் பாவம் நோய் பாவத்துக்கும் அது ஒரு நடுநிலையான பாவம். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 70% வரைக்கும் மட்டுமே இந்த நோய் கிருமிகளை வந்து இயக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அதனுடைய பலத்தை இழந்துவிடும், அதனுடைய பலத்தை இழக்க வச்சிடும். ஏன்னா அது ரொம்ப அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம அந்த உறுப்பிலே இருக்கும் நோய் கிருமிகள், அது வரைக்கும் நோய் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா 70% ஆறாம் பாவத்துக்கு அது சாதகமான பாவம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த மூணாம் பாவம் மாற்றங்களை குறிக்குங்கிறதுனால அந்த இடத்துல ஒரே இடத்துல இருக்காது, வேறு இடத்துக்கு மாறி போயிடும். ஸோ ஒரே இடத்துல ஒரு கிருமிகள் இருந்தால் தான் அந்த உறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும். அதே மாதிரி மூணாம் பாவம் என்பது பயணம் இடப்பெயர்ச்சி, அதனால் நோய் கிருமிகள் ஒரே இடத்துல இல்லாமல் நகர்ந்துக்கிட்டே போயிட்டு வேறு இட உறுப்புகளுக்கு போயிடும். ஸோ குறிப்பாக நோய் கிருமிகள் உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பில் நீண்ட காலம் தங்கினால்தான் மேற்கண்ட உறுப்பு சிறிது சிறிதாக பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மருத்துவ ஜோதிடத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பு. ஏன்னா மூணாம் பாவம் என்பது லக்னத்திற்கு சாதகமான பாவம். அதே மாதிரி ஆறாம் பாவம் மூணாம் பாவ தொடர்பு என்பது உடலினுடைய எதிர்ப்பு திறனை பல மடங்கு வலுப்படுத்தும். ஏன்னா அது லக்னத்துக்கு அடுத்த பரிணாமம். லக்னம் என்பது எதிர்ப்பு திறன்னா இது ஒரு அடுத்த பரிணாமம் எடுக்க வைக்குது. ஸோ எதிர்ப்பாற்றல் இன்னும் அதிகமாயிட்டு அந்த இடத்துலருந்து அந்த ஒரு கிருமிகளை நகர்த்தி அடுத்த உறுப்புக்கு செல்ல வைக்கும். ஆறாம் பாவம் நான்காம் பாவத்தை தொடர்பு கொண்டால், பொதுவாக இந்த நான்காம் பாவம்னாவே என்ன அர்த்தம்னா நோய் கிருமிகள் தேங்குதல். எப்படி மூணாம் பாவம் தேங்காமல் அடுத்தடுத்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமோ கிருமிகளை, இந்த நான்காம் பாவம் ஒரே இடத்துல நிலையாக தேங்க வைக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காம் பாவம் எப்பயுமே இரட்டைப்படி பாவங்கள் இந்த ஆறாம் பாவத்திற்கு, அது எல்லா இரட்டைப்படி பாவங்களும் எல்லா இரட்டைப்படி பாவங்களுக்கும் சாதகமான பாவமாக அமையும். இது பொருளாதாரத்திற்கு சிறப்பானால் நோய்களுக்கு வந்து அது வலு சேர்க்கக்கூடிய வகையில் அமையும். இப்போ ஆறாம் பாவத்தின் நான்காம் பாவ தொடர்பு என்பது 6-11 பாவமாக அமைவதால் ஆறாம் பாவம் மிகவும் வலுவடைகிறது. ஏன்னா 6-11 இது அல்டிமேட், ஒரு பாவத்தினுடைய 11 பாவம் மிகவும் வலிமையான பாவம். அதே நேரத்தில் லக்னத்திற்கு 4 பாவம் தீமை தரும் பாவமாகவும் உள்ளது. ஏன்னா 30% தான் நன்மை, 70% லக்னத்திற்கு 4 பாவம் என்பது தீமையான பாவம். ஸோ 4 பாவம் என்பது மாறாத நிலையான தன்மையை குறிக்கும். ஸோ ஜாதகத்தில் எந்த பாவம் 4 பாவத்தை தொடர்பு பெற்றாலும் அந்த பாவ காரகங்கள் வந்து நிலையான ஒரு நோய்களை நிலையான ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த காரகங்கள் வந்து நிலையாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதில் பிரச்சனைகள் வந்தாலும் அது நிலையாகவே இருக்கும். ஸோ அந்த வகையில் 6 பாவத்தின் 4 பாவ தொடர்பு அப்படிங்கிறது நோய்கள் நிலையான தன்மையுடன் ஜாதகரின் உடலில் இருக்கும். ஸோ அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களை தான் இந்த நான்காம் பாவம் குறிக்கும். ஸோ ஆறாம் பாவம் நான்காம் பாவம் தொடர்பு கொண்டால் என்னாகும், அந்த குறிப்பிட்ட காரகம் வந்து நிலையாக இருக்கும். அப்போ ஆறாம் பாவம் நோய் வந்து நிலையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இப்போது நம்ம நான்காம் பாவத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம், திடப்பொருள்கள்னு சொல்லுவோம், வெயிட் ஹெவிங்கிறதெல்லாம். அப்போது செயற்கை பொருள்களையும் இந்த நான்காம் பாவம் குறிக்கும். அப்போ ஆறாம் பாவம் நான்காம் பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன பண்ணுவார் ஜாதகர்னா, அதிகமான கலோரி உள்ள திடப்பொருள்களை அவர் சாப்பிடுவார். ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதிகமான அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கிறது, 4 பாவமே ஒரு ஃபேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறத அவங்க சாப்பிடுவார், ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுவார். ஸோ இப்படி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கொலஸ்ட்ராலோ சுகரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேங்குதல் குவிதல் அப்படிங்கிறது தான் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும், 4 பாவம் தான் கேன்சர் போன்ற வியாதிகளுக்குமே காரணமாக அமைகிறது. ஸோ இது வந்து இயற்கையாகவே 6 பாவம் 4 பாவம் தொடர்பு கொண்டால் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் 6 பாவம் 4 பாவத்தை தொடர்பு கொண்டவங்களுக்கு நீ ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவீங்களா, ஹார்டாக வறுத்தது பொறிச்சது இந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்களான்னா ஆமான்னு சொல்லுவாங்க. கேலரிஸ் அதிகமாக இருக்கிற உணவு தான் அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு பிடிக்கும், வயிறுக்கு வந்து அது பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் 6 பாவத்தின் 5 பாவ தொடர்பு இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா,
ஆறாம் பாவங்கிறது என்ன? நோய் ஸ்தானம். பன்னிரெண்டாம் பாவமாக வருவது தான் இந்த ஐந்தாவது பாவம். ஆறாம் பாவத்தினுடைய பன்னிரெண்டாம் பாவமான இந்த ஐந்தாம் பாவம் என்பது நோய் கிருமிகளுக்கு எதிரான பாவம். நோய் கிருமிகள் என்னென்னலாம் அது அழிக்கிறதுக்கு தேவையோ, நோய் கிருமிகளை எப்படியெல்லாம் அது அழிக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களே இந்த ஐந்தாம் பாவத்தில் இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பாற்றல், வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், நிணநீர் உற்பத்தி, இது எல்லாமே ஐந்தாம் பாவத்தில் வரும். ஸோ பொதுவாகவே இந்த ஆறாம் பாவத்தின் ஐந்தாம் பாவ தொடர்பு என்பது ஆறாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாவது பாவமாக அமைவதால் ஆறாம் பாவம் தன்னுடைய பலத்தை முழுவதுமாக இழக்கிறது. அதே நேரத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் மிகவும் மிகவும் நன்மையை தரும் பாவமாக உள்ளது. என்ன காரணம்? இது திரிகோண பாவம். அதாவது அகம் சார்ந்த பாவங்களிலேயே ஒன்றாம் பாவத்திற்கு மிகவும் சிறப்பான பாவங்கிறது 5-9. அடுத்து ரெண்டாவது நிலையில் ரொம்ப உயர்வு 5-9. ஸோ உச்சபட்சமாக ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது 1, 5, 9 பாவங்கள் தான் ஜாதகனுடைய நோய் எதிர்ப்பு திறன், இயற்கை தன்மை, இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய பாவங்களாக அமையும். அப்போது இயற்கையான ஐந்தாம் பாவங்கிறது இயற்கையாகவே இயற்கையான பாவம். அதில் தான் குழந்தை அப்படிங்கிற இயற்கை பாவமும் அதில் இருக்குது. அதனால் இந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தினுடைய ஐந்தாம் பாவ தொடர்பு என்னன்னா, பொதுவாக இந்த நோய் கிருமிகளுடைய பலத்தை முழுவதுமாக இழக்க செய்யும். அந்த அளவுக்கு அது வந்து சிறப்பான ஒரு பாவமாக அமையும். நோய் கிருமிகள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து நோய் கிருமிகளும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் ஆரோக்கியம் எப்போதுமே நமக்கு சிறப்படையும். எனவே ஜாதகர் வந்து நோய் அடிக்கடி நோய்ங்கிற ஒரு ஸ்தானத்துக்கே போக மாட்டார். ஏன்னா டோட்டலாக நோய் ஸ்தானங்கிறது பலவீனப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை இந்த ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டவர்கள் முன்னாடி என்ன பார்த்தோம்? துரித உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், கேலரிஸ் அதிகமாக இருக்கிற உணவு தான் சாப்பிடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த ஐந்தாம் பாவம் தொடர்பு கொண்டால் பொதுவாகவே அவங்களுக்கு வந்து காய்கறி, பழங்கள் போன்ற இயற்கையான உணவுப் பொருட்கள் அவங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. குழந்தைகளே கூட அதிகமாக ஃப்ரூட் சாப்பிட்றவங்களாகவும் காய்கறி சாப்பிட்றவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ ஆறாம் பாவத்தின் ஐந்தாம் பாவ தொடர்பு ஆறாம் பாவத்தை பலவீனப்படுத்துவதால் ஜாதகர் வாழ்க்கையில் மிக குறைந்த அளவிலேயே மருந்துகளை பயன்படுத்துவார். என்ன காரணம்? ஆறாம் பாவம் என்பது மருந்து. அப்போது மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாத நிலையில் வந்து அவருடைய உடல் இயற்கையாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தினுடைய ஆறாம் பாவ தொடர்பு. நம்ம பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட பாவம் அந்த பாவத்தையே தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவம் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும். அப்போ ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் நோய் ஸ்தானம்ங்கிறது நோய் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஸோ நமக்கு நோய் ஆறாம் பாவங்கிறது என்ன? லக்னத்திற்கு நடுநிலையான பாவம், அதே மாதிரி மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய பாவம்னு அர்த்தம். ஸோ இயற்கையாகவே அவங்களுக்கு மருந்துக்கு கட்டுப்படக்கூடிய அளவில் அவங்களுக்கு நோய்கள் கண்டிப்பாக வரும். மருந்து கொடுத்தால் குணமாகும், திருப்பியும் பிரச்சனைகள் வரும், திருப்பியும் மருந்து கொடுத்தால் குணமாகும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இருக்கும். ஸோ மருந்து அடிக்கடி எடுத்துக்க வேண்டிய நிலையில் அவங்களுக்கு வரும், பெரிய அளவில் உருவெடுக்காது. இதுதான் ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் எப்படி, அதாவது ஒரு பாவம் மற்ற பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது தொடர்பு கொண்ட பாவங்களின் மூலம் தன் பாவத்தை மேலும் வளர்க்கவோ அல்லது தன் பாவத்தை இழக்கவோ வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ஆறாம் பாவம் இந்த குறிப்பிட்ட பாவம் அதே பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது எப்படி வைத்திருக்க வேண்டுமோ அப்படியே வைத்திருக்கும். அதனால் தன்னுடைய பாவத்தையே தொடர்பு கொள்ளும்போது தன் பாவ பலனை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அப்படியே செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஆறாம் பாவங்கிற நோய் பாவம் ஒரு ஜாதகத்தில் 1-6 பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 7-12 பாவங்களை தொடர்பு கொண்டால் என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மருத்துவ ஜோதிடம், முக்கியமாக நீங்கள் யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சுருக்கீங்க, எல்லோரும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அத்தனை உறவுகளுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், எப்படி மருத்துவ ஜோதிடம்ங்கிற ஜாதகத்திலேருந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே இதை பார்த்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் வரும். ஸோ தயவுசெய்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.